ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோ மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் 10 மற்றும் 11 வகுப்பு துணைத் தேர்வுகளை தனித் தேர்வுகளாக எழுத விண்ணப்பித்த மாற்றுத்திறனாளி மாணவர்கள் அனைவரும் தேர்ச்சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் இன்று 40,000 கொரோனா தடுப்பூசி சிறப்பு முகாம்கள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் சென்னையில் மட்டும் 1,600 தடுப்பூசி முகாம்கள் நடைபெறும் உள்ளதாகவும் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. மத்திய அரசு சமையல் எண்ணெய்க்கான இறக்குமதி வரியை குறைத்துள்ளது. நோ பார்க்கிங் பகுதிகளில் வாகனங்களை நிறுத்தி 3 முறை சிக்கினால் டிரைவிங் லைசன்ஸ் தானாகவே ரத்தாகிவிடும் என போக்குவரத்து போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் இன்று 110,971 மாணவர்கள் நீட் தேர்வு எழுத உள்ளனர். தமிழகத்தில் கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் பணி நியமனம் செய்யப்பட்ட 1,400 தற்காலிக பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்களின் பணியிடங்கள் இன்னும் 3 ஆண்டுகளுக்கு தொடர் நீட்டிப்பு செய்யப்படுவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் போடு தொழிற்சாலையானது தொடர்ந்து இயங்க வேண்டும் என்று சிஐடியு வலியுறுத்தியுள்ளது. தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 56 நாட்களே உள்ள நிலையில் சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி விறுவிறுப்படைந்துள்ளது. மகாகவி பாரதியார் நினைவு நூற்றாண்டை ஒட்டி சுப்பிரமணிய பாரதியார் பொறியியல் பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழ் ஆய்வு இருக்கை அமைக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் முதுநிலை பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நியமன வயது வரம்பை அரசு நீக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார். கோவை மாவட்டத்தில் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் செல்பவர்கள் அனைவரும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டதற்கான சான்றிதழ் காண்பிப்பது கட்டாயமாக்கப்பட உள்ளது. மேலும் 2 தவணை தடுப்பூசி செலுத்திக் கொண்டவர்களை மட்டுமே தங்களது நிறுவனங்களில் அனுமதிக்க வேண்டும் என்றும் அதன் உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சட்டப்பேரவையில் அறிவித்த அனைத்து திட்டங்களையும் மாதந்தோறும் கண்காணிப்பேன் என்றும் வெறும் அறிவிப்போடு எந்த திட்டமும் நின்றுவிடாது என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். மலையாள மாதத்தின் கன்னி மாத பூஜைக்காக செப்டம்பர் 16 சபரிமலை கோயில் நடை திறக்கப்படுகிறது. தமிழகத்தில் அர்ச்சகர்கள், பட்டாச்சியார்கள், பூசாரியர்களுக்கு அரசின் சார்பில் மாதந்தோறும் 1,000 ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தினை சென்னை திருவான்மியூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தற்போது தொடங்கி வைத்துள்ளார். தமிழகம் முழுவதும் மண்பாண்டம் தொழில் செய்பவர்களுக்கு தமிழ்நாடு சிறு கனிம விதிகளின்படி குளங்கள் மற்றும் ஏரிகளில் 800 மாட்டு வண்டியிலோடு மண் இலவசமாக எடுத்துக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கு மேல் உரிய உரிமம் கட்டணம் செலுத்தி மண் எடுத்துக்கொள்ளலாம் என்றும் அதற்கு சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் மூலம் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 88 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 35,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல் 1 கிராம் வெள்ளியின் விலை 68 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவலை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.